வெறும் 15,000 ஆரம்பிக்கப்படுற ஒரு பிசினஸ் இன்னைக்கு 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிசினஸா உயர்ந்து இருக்கு. சோ இத பண்ணவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர். நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்னாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எலமெண்ட்டாக இருந்தது. ஃபேர் அண்ட் லவ்லி, லக்ஸ் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பணக்காரங்களால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுங்கிற நிலைமை இருந்தது. ஏன் ஷாம்பு கூட அப்படி தான் இருந்தது. ஸோ இவர் வந்து ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனை வந்து இந்த ஷாம்பூவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஷாம்பூஸ் எல்லாம் அந்த காலத்தில் கண்டெய்னர்ஸில், பெரிய பெரிய பாட்டில்ஸில் தான் இருக்கும். அது அந்த காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா 500 ரூபா விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அப்போது அது கண்டிப்பாக வந்து ரிச் பீப்புள் மட்டும்தான் வாங்க முடியும். இவர் என்ன ஐடியா யோசிக்கிறாரு அப்படின்னா, ஏன் நம்ம இந்த ஷாம்பூஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் ஷாஷேல கொண்டு வரக்கூடாது, இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது எல்லா தரப்பு மக்களும் யூஸ் பண்ணுவாங்க, இது ஒரு சீப்பஸ்ட் ப்ராடக்டா மாறுங்கிறத அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. சோ இந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்ல முக்கியமா இருக்கக்கூடிய அந்த ஷாம்பு வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ், பெரிய பெரிய மால்ஸ் இதில் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருந்தது. இவர் ஷாஷேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கூட கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸில் இந்த ஷாம்புவை வந்து அவர் மார்க்கெட் பண்ண யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பெட்டி கடை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஷாம்புவை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத லைவாக காமிச்சாராம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு, அதோட ஸ்மெல், இதெல்லாம் வந்து லைவாக மக்கள் பார்க்கும்போது பயங்கரமாக வந்து மக்கள் வாங்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த பிராண்டை பயங்கரமாக எலிவேட் பண்ணுது. தொடர்ந்து மக்கள் வந்து அந்த ப்ராடக்டை நோக்கி வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி காம்படிட்டர்ஸ் நிறைய இருந்தாலும் அந்த காலத்தில், அவர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலத்தில் அவருக்கு ஆரம்பித்த இந்த ஷாஷேங்கிற கான்செப்ட் தான் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் வந்து கொண்டு வந்துச்சு. இவ்வளோ நேரம் எந்த பிராண்டை பற்றி பேசிட்டு இருக்கேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி ஒரு சின்ன க்ளூ கூட கொடுக்குறேன். இந்த பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் மீரா ஹெர்பல் ஷாம்பு. ஸோ நீங்கள் என்ன கம்பெனி பற்றி நான் பேசிட்டுருக்கேன், எந்த பிராண்டை பற்றி பேசிட்டுருக்கேன், என்ன ஷாம்பு பற்றி பேசிட்டுருக்கேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் டூ மினிட்ஸ் பிஸ்னஸ் டாக் வித் சென்னை ஆர்மன். Thank you.